அந்த ராஜா வந்து சங்கேதம் சொல்ற ஒரு அதாவது சங்கேதம் பண்ண ஒரு இடத்துல அந்த இரவுல வந்து அங்க வந்து அந்த ஸ்திரீய அவளுடைய அவனுடைய பிரியைய வந்து பார்க்கறத்துக்கு வரா வராத காரணத்தினால் அதாவது இங்கே தாரா பீட பீடனுடைய விலாசம் பற்றி தானே படிச்சுட்டு இருக்கோம் ஸோ வந்து ஒரு சங்கேதானத்துக்கு வந்து அந்த ஸ்திரீ கிட்ட இங்கே வரேன்னு சொல்லிட்டு அந்த ராஜாவானவர் அந்த இடத்துக்கு போகாத காரணத்தினால் அந்த பிரியா அந்த பிரியையினுடைய அடுத்த நாள் என்ன பண்ணுறா அப்படின்னா அவளுக்கு வந்து தன்னுடைய புருவத்தை சுருக்கிண்டு அவளை மணியால் ஆன கங்கணத்தை போட்டுருக்கா அப் அதை போட்டுருக்கிற சப்தத்தை கொடுக்குற அந்த அதாவது மணி கங்கணத்தினால் உண்டான உண்டாகிற சப்தம் அந்த சப்தத்தோடு இருக்கின்ற அவளுடைய புஜ லதா அந்த புஜங்கிற ஒரு கொடி கொடி போல இருக்கின்ற கைகள் அந்த பா புஜங்கள் அது மூலமாக அந்த ஒரு என்ன சொல்றது என்ன குசும ஆவலி பிகி பகுல குசும குசும ஆவலி பிகி அந்த பகுல குசுமங்களினுடைய மாலை மாலையினால் அவனை அந்த அபராதி அந்த அபராதியான அந்த ராஜாவை காலில் கட்டு கட்டி போட்டுட்டு அந்த இதனால் மாலையினால மேலும் அவளுடைய நகக்கிரணங்களோடு சேர்ந்து இருக்கிற இன்னொரு புஷ்ப மாலா மூலமாக அடித்தா சும்மா இதெல்லாம் விலாசங்கள் தானே அந்த சங்கேதானத்துக்கு வராத காரணத்தினால் அந்த அந்த ஸ்திரீயானவள் அந்த பிரியையானவள் அந்த ராஜா கிட்ட கோவத்தோடு இருந்தா அப்படிங்கிறது தான் இந்த சென்டென்ஸு கதாச்சித்து ஒரு சமயம் சங்கேத வஞ்சிதாபிகி பிரணயினிபிஹி ஆபத்த பங்குர புருகுட்டீபிகி அதாவது ஒரு சமயத்தில் கிருத அபராத செய்யப்பட்ட அபராதத்தோடு சாரி சாரி கதாச்சித் ஆமாம் ஆமாம் செய்யப்பட்ட அபராதத்தோடு இருக்கின்ற அந்த ராஜாவானவன் என்ன பண்ணான் அப்படின்னா சங்கேத வஞ்சிதாவி சங்கேத அதாவது இங்க யா தத்திர ததா ஆகந்தவியம் இது ஆகாரக வச்சனரூப நீ அந்த இடத்துக்கு வரணும் அப்படிங்கிற ஒரு சங்கேத வச்சனம் அந்த சங்கேத வச்சனத்தை அதில் வஞ்சித்தம் அப்படின்னா அந்த இடத்துக்கு அவன் வரலன்னு அர்த்தம் ஏமாத்திட்டான்னு நடத்தம் தஸ்மின் வஞ்சிதாபிகி அதனால என்ன அப்படின்னா ஆபத்தாக பங்குராஹா ப்ரூகுட்டையாபிஹி இது இதெல்லாம் வந்து அந்த பிரணயனிபிகிக்கு போறது அதாவது சங்கேத வஞ்சிதாபிகி பிரணயநீபிகி சங்கேதஸ்தானத்துக்கு பிரியன் வராத காரணத்தினால் வஞ்சிக்கப்பட்ட அந்த பிரணயனி ஸ்திரீகள் அவா அவளால் மேலும் ஆபத்த பங்குர ப்ரூகுட்டி பிகி அவ வந்து ஆபத்தம் அப்படின்னா விநிர்மித்தம்னு போட்டிருக்கார் ஆபத்தம்னா அந்த மாதிரி வந்து தன்னுடைய புருவத்தை வந்து சுருக்கிக்கிறா கோவத்தினால வக்கரம் பண்ணிக்கிறான் பங்குரங்கள் அப்படின்னா வக்கரம் பண்ணிக்கிறதுன்னு நடக்கும் அப்படி இருக்கிற வக்க பங்குராக புருகுட்டையாக ரொம்ப சுருக்கி கொண்ட சுருங்கி போன புருகுட்டியோட இருக்கின்ற பிரணயினி அதுக்கப்புறம் ஆரணிதாகா அப்படின்னா ஷப்தம் முகரிதாகா சப்தம் கொடுக்கின்றவைகளான மணிப மணிபாரிகாரிய முகர புஜலதாபிகி அந்த மணிபாரிகாரியாகா அப்படின்னா ரத்ன அந்த ரத்ன அவைகளினால் அந்த அந்த கடகை முகராகா ரொம்ப சப்தத்தோட துவனியுக்தாகா துவனியோட சப்தத்தை கொடுக்கின்ற வைகளான புஜலதாக ஸோ அவள் கையில் வந்து அந்த மாதிரி மணியால் ஆன வளையல்களை அணிந்து கொண்டிருந்த காரணத்தினால் அந்த மணி வந்து சப்தத்தை கொடுக்கறது அந்த சப்தத்தோடு இருக்கின்ற புஜலதாக அந்த அப்படி இருக்கின்ற ஒரு புஜத்தோட கொடி போன்ற ஒரு புஜத்தை வைத்து கொண்டிருக்கின்ற பிரணயிபி மேலும் என்ன அவள் என்ன பண்ணுறா பகுல குசும ஆவலீபி சம்யத்த சரண சரணவு ஸோ வந்து பகுல குசும ஆவலீபி பகுல குசுமங்கிறது கேசர புசர புஷ் புஷ்பங்கள் அதனுடைய மாலாபிஹி மாலைகளினால் சம்மத்த சரண அப்படின்னா கட்டப்பட்ட நிகடித்தௌ அப்படின்னாலே கட்டப்பட்டது நிகடித்தௌ பாதௌ சரணௌ எஸ் எ கா கட்டப்பட்ட கால்களோடு இருக்கின்ற அந்த ராஜாவானவர் நககிரண விமிஸ்ரையி நக அந்த அந்த ஸ்திரீயினுடைய நகங்களினுடைய கிரணங்கள் அந்த ரஷ்மிய ரஷ்மய அதோடு சேர்ந்த அந்த குசுமதாமபிஹி குசுமதாமபிகினாலும் உங்களுக்கு வந்து பூமாலை புஷ்ப மாலை புஷ்பத்தினால் ரசிக்கப்பட்ட ஒரு மாலையினால் திவசம் பூரா நாளும் அத்தாட்டியத்தை அவள் வந்து அடித்தா அப்படின்னா லிட்டரலி அடிச்சாங்கிறது இல்லை தன்னோட கோவத்தை அந்த பூ பூ எரிச்சு கா எரிஞ்சு காமிச்சிக்கிறது அப்புறம் வந்து பூவால் கட்டுறது இதெல்லாம் வந்து இந்த மாதிரி விலாசங்களில் இந்த காமகேலி விலாசத்தில் ஒன் ஆஃப் த இது புரியுதா ஸோ அப்படியாக அந்த ஸ்திரீயானவள் இருந்தாள் அப்படி இந்த ராஜாவானவர் இந்த மாதிரி ஒரு விலாசத்தை செய்து கொண்டு இருந்தார் சரியா மேலும் படிக்கணும் ಕದಚಿತ್ ಕುಲತರುರಿವ ಕಾ ಗಂಡೂಷ ಸಿ ஸோ வந்து என்ன அப்படின்னா கதாச்சித்து இன்னொரு சமயத்தில் ஸோ இது எல்லாமே வந்து ராஜாவோட விலாசத்தை சொல்கிறதுனால ஒவ்வொரு சமயத்துல என்னென்ன நடக்கிறதுங்கிறது சொல்றார் கதாச்சித்து ஒரு சமயம் என்ன அப்படின்னா அந்த பகுல தரவ தருகு அந்த கேசர விரக்ஷம் இருக்குவர் அது போல அதாவது இந்த பகுல விரக்ஷம் இந்த கேசர விரக்ஷம்ங்கிறது எப்படின்னா ஸ்திரீனாம் கண்டூஷ சேகாது விகசதி இது கவிசமயா ஸ்திரீகளனுடைய அந்த கண்டூஷம் கண்டூஷம்ங்கிறது அவளனுடைய கண்ணப்பகுதி இல்லைன்னா முகத்து முகத்திலேருந்து அந்த அந்த விழற அந்த சேக்காத்து விழற அந்த தண்ணியோ என்னவோ அதனால வந்து அந்த அந்த பகுல வருஷத்துல இருக்கிற பூக்கள் வந்து பூக்கும் அப்படிங்கிறது ஒரு கவி உக்தி அப்படின்னு கீழ போட்டிருக்கார் அதே மாதிரி இங்க என்ன அப்படின்னா இந்த ராஜாவானவர் இந்த கேசர விக்ஷம் போல எப்படி அப்படின்னா எப்படி அந்த கேசர விரக்ஷங்கள் அந்த பகுல விருஷங்கள்ங்கிறது இந்த காமினி கண்டூஷ சீது நாம் ரொம்ப அழகான ஸ்திரீகளினுடைய ஏ கண்டுஷாகா அவளுடைய அந்த முக்கத்திலேந்து நிசிருதம் வெள்ள வர ஜலங்கள் அதனுடைய எது சீது சீதுனா ஒரு மாத்தியத்தன்மை ஒரு ஒரு மத்தத்தை கொடுக்கறது அதனால தஸ்ய தாராய அதனுடைய ஒரு பொழிதலினால் யஸ்வாதக தேன முதித அந்த 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 ஸ்திரீகலனுடைய கண்டு கண்டூஷ பிரதேசத்துலேருந்து விழற அந்த ஜலத்தினால் எப்படி வந்து இந்த பகுல வந்து முதிதக விகாசம் அபஜத சந்தோஷத்தோடு விகாசத்தை பிரிகாசம் அப்படின்னால அவங்களுக்கு பிரபுல்லதாம் அந்த பூக்கிறது பூத்து குழுங்கிறதுங்கிறது அதை அபஜத அதை வந்து அடையிறதோ அது இந்த ராஜாவானவர் பகுல தருவ இந்த பகுல மக மரங்களை போல அந்த ஸ்திரீகள் வந்து உண்மத்தமாயி அவளுடைய ஜலம் வந்து வாயிலேந்து இவன் மேலே விழறதுனால ஹி வாஸ் வெரி ஹாப்பி டு ஹாவ் இட் அதுதான் இங்க சரியா அதான் மேல கதாச்சி அசோகபாத மேலும் என்ன இந்த அவைகள் வந்து என்ன அப்படின்னா அவைகளும் வந்து இந்த மாதிரி ஒரு ஸ்திரீயினுடைய பாத ஆகாதாது அந்த ஸ்திரீயினுடைய பாதம் பட்ட ப பட்டுதுன்னா அதனால வந்து அந்த ஒரு ஒரு லௌகித்யம் ஒரு சிகப்புத்தன்மையை அந்த அசோக வருஷங்கள் எப்படி வந்து அடையுமோ அதுபோல் கதாச்சித்து ஒரு சமயம் அசோக பாதபக இவ அந்த அசோக மரங்களை போல இந்த யுவதி சரண ஜல பிரகார சங்கராந்த ஆலக்தக ராகம் உவாக அங்கே வந்து அந்த மரங்கள் யுவதி ஸ்திரீகலனுடைய சரணதல தல பிரகாரம் அந்த சரணத்தினுடைய அந்த எண்டு தலம் அதனுடைய பிரகாரம் அதனால் அடிக்கிறதுனால என்ன அப்படின்னா சங்கராந்தக சம்லக்னக அலக்தக அந்த அலக்த அவ காலில் போட்டுருக்கிற அந்த அலக்த இராட்சாரசங்கள் வந்து எப்படி வந்து அந்த மரங்கள் மேலே சம்லக்னக ஒட்டிக்குமோ ஆ ஒட்டிண்டு ஒரு ராக ராகம் உவாக அந்த இடத்துல ஒரு ராகத்தை வகிக்குமோ இல்லைன்னா உண்டு பண்ணுமோ அது போல இந்த ஸ்திரீகளனுடைய பிரகாரம் அந்த ஸ்திரீகள் வந்து இவன் மேலே அதுக்குன்னு எட்டி உதைக்கிறாங்கிறது இல்லை அவளுடைய கால் படும்போது இவன்கிட்ட அந்த ராகம்ங்கிறது ஒரு அனுராக ரூபமாக இருக்குது அந்த அனுராகத்தை அந்த ஸ்திரீகளனுடைய பாத ஸ்பர்ஷம் மூலமாக இவனுக்குள்ளே ஒரு அனுராகம் உண்டாருது அந்த அனுராகத்தை தாங்கி கொண்டு இவன் இருக்கிறான் ராகம் உவாக உவாகங்கிறது அவங்களுக்கு வந்து உவாக ஊகதுகு ஊஹு வஹு தாத்து சரியா வக தீ இருக்கு இல்லையா சேம் ലിട്ട് ലംഘിത് മുഷലാധ ഇവ ചന്ദനധവല കണ്ടാവസക്ത ഉള്ളസ கதாச்சித்து ஒரு சமயம் பானம் அசைவத இவன் வந்து அந்த பானம் அந்த இந்த பானத்தை சுறா பானம் அதை வந்து அசைவத அப்படி இருக்கிற அவன் யார் மாதிரி இருக்கான் அப்படின்னா கதாச்சித்து முசலாயுத இவ சந்தன தவலக அதாவது இதில் வந்து முசலாயுதா அப்படிங்கிறது பலராமர் அந்த அந்த பலராமர் வந்து எப்படி வந்து சந்தன லேபம் சந்தன லேபத்தினால தவலகா வெள்ளையாக இருக்காரோ அதுபோல அந்த சந்தன லேபத்தை போட்டு கொண்டிருந்த காரணத்தினால் அவர் வந்து ரொம்ப சுப்ரா வர்ணக அந்த மாதிரி இருக்காரோ அதே மாதிரி அந்த சந்தன தவள கண்ட அவசக்தல்லசத் லோல குசுமாலக அந்த சந்தன தவலத்தினால் இவனுடைய இவ இவனும் வந்து அந்த சந்தனம் இவ தவலக சந்தனத்தை போல வெண்மையாக உள்ள அந்த கண்டத்தில் அவசக்தாக உள்ள சந்தி என்ன அப்படின்னா அங்கே வந்து இந்த குசும மாலாகா இந்த மாலைகள் எல்லாமே வந்து அவன் கழுத்தில் போட்டுண்டு அவன் பானம் அசைவதை அந்த பானத்தை கொடுக்குறான் யார் போல அப்படின்னா பல்ராமர் போலன்னு பலராமர் போல பானம் அசைவதன்னு சொல்லப்படாது பலராமருக்கு எப்படி வந்து சந்தனேன தவலக அது போல சந்தன இவ தவளகான்னு இவனுக்கு சொல்லலாம் இதில் வந்து ஜெய்சங்கர் ராவல் திருப்பாட்டி பார்த்தேன்னா யதா பலராம மதிராப்பிரிய ஆசீத்து ததாஏவ அயம் அப்பி இது சாமியவர்ணநாத் உபமாலங்காரன்னு போட்டிருக்கார் அது வாண்டாம் அது இந்த இதில் கிருஷ்ணரோட அண்ணா பலராமராக இருந்தால் ஐ டோன்ட் திங்க் வி ஷுட் சே தட் பிகாஸ் சாக்ஷாத் ஆதிசேஷனுடைய அவதாரம் இல்லையா ஸோ அந்த அந்த ஒரு உப்பமாவை நம்ம சொல்ல வேண்டாம் இவர் வந்து பேர் என்ன நம்ம கிருஷ்ணமோகன் தாஸ் வந்து கிருஷ்ணமோகன் சாஸ்திரி வந்து அந்த மாதிரி போடலை அவர் இந்த மாதிரி அவர் வந்து கம்பேரிசன் வந்து வெறும் அந்த சந்தன மாத்திரம் மாத்திரம்தான் கம்பேர் பண்ணுறாரே தவிர இந்த பான வந்து பலராமர் போலன்னு போடலை ஸோ நம்மளும் அதே எடுத்துக்கலாம் ஐ விண் இட் என்ன சொல்ல மேலே தோலாயமான கர்ணபுலம் விகஜ வனலதா குசும சுரபி பரிமலம் சோ மேலும் என்ன அப்படின்னா வந்து கதாச்சித் ஒரு சமயம் கந்த அதாவது எப்படி வந்து ஒரு யதா எவ்வாறு கந்தகஜ ஒரு கந்தத்தோடு இருக்கின்ற ஒரு கஜக ஒரு யானையானது ஒரு என்ன சொல்கிறது ஒரு உச்ச நல்ல உத்கிருஷ்டமான யானையானது கானனம் விலோடயதி ததாஏவ அயமபி ஸ்வ உபவனம் இது சாம்யாத்து உபமானு போட்டிருக்கேன் ஸோ அது அந்த யானையானது எப்படி வந்து கதாச்சித்து கந்தகஜா மதகலக அந்த கந்தகஜ இவ அந்த கந்தகஜத்தை போல இந்த ராஜாவும் தன்னுடைய அந்த கந்தகஜமானது கானனத்தை வந்து சுத்தின் இருந்தது இவன் வந்து தன்னுடைய உபவனத்துல சஞ்சாரம் பண்ணிட்டு இருந்தான் ஸோ அந்த கந்தகஜகா இவ அது போல மதரக்த கபோல தோலாயமான கர்ண பல்லவ மத கலக ஸோ வந்து அந்த அந்த கந்த கந்தகஜங்கள் என்ன பண்றது அப்படின்னா அவைகள் மத மத ஜலத்தினால் ரத்த வர்ணத்தை வைத்து கொண்டிருக்கின்ற கண்டஸ்தலம் அவைகளினுடைய கபோல பிரதேசம் அதை ஆட்டு ஆட்டும்போது அதனுடைய காது காது ரூபமாக இருக்கின்ற அந்த பல்லவங்கள் அவைகள் அந்த மதத்தினுடைய காரணத்தினால் ரொம்ப மனோகரமாக காட்சியளிக்கிறது மேலும் அவைகள் என்ன பண்ணுறது அப்படின்னா அந்த அவைகள் வந்து காணனம் விகச்ச வனலதா குசும சுரபி பரிமளம் கானனம் ஸோ நன்றாக பூர்த்த அந்த வனலதா காட்டு கொடியில் இருக்கின்ற அந்த பூக்களினுடைய சுரபி அந்த சுரபி பரிமளம் அந்த சுரபியினுடைய பரிமளம் நல்ல சுகந்தத்தை ஓட இருக்கின்ற கானனம் அந்த கானனத்தை இந்த கந்தகஜகா ஜகாகே இந்த கஞ்சகம் கஜமானது அதில் வந்து சஞ்சாரம் பண்ணிட்டு இருந்தது அதுபோல இந்த ராஜாவானவர் இந்த அவனுடைய உபவனத்தில் சஞ்சாரம் பண்ணிட்டுருக்கான் உபவனத்துக்கு சொல்லும்போது அங்கே பலவிதமான விகஜானி வனலதானாம் எப்படி வந்து வனலத்தம் வனலதாங்கிறது அங்கே காட்டுக்கு எடுத்துக்கணும் இங்கே வந்து இவனுடைய உபவன உபவனத்தில் இருக்கிற கொடிகள் அதில் வந்து காட்டில் எப்படி வந்து அந்த பூத்து குலுங்கிய கொடிகள்ல இருக்கின்ற அந்த பூக்களனுடைய வாசனையோட இருக்கின்ற காணனம் நாங்கள் எப்படி சொன்னோமோ அதே மாதிரி இவனுக்கு சொல்லும்போது இவனுடைய உபவனம் அந்த மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி இவன் வந்து இங்க சஞ்சாரத்தை பண்ணிட்டு இருக்கான் இவனுடைய உபவனத்துல இவன் மூவ் பண்ணிட்டு இருக்கான்னு சரியா ஜகாஹே அங்க வந்து ஆரபியன் சுரபிகிறது ஃப்ராக்ரன்ஸ் பரிமளமும் வெறும் ஸ்மெல்லுன்னு வச்சுக்கோங்க பரிமளம்னாலும் உங்களுக்கு வந்து இதுதான் ஃப்ராக்ரன்ஸ் போட்டுருக்கேன் ஃப்ராக்ரன்ஸ் தான் அதுவுமே பரிமளகான்னு தெரியல ஸ்பெசிஃபிக்காக ஏதாவது இருக்கும் இல்லாமல் யூஸ் பண்ண மாட்டா ஸோ அந்த மாதிரி பரிமளம் காணணும் ஜகாகே

மேலும் ஒரு சமயம் என்னன்னா கொனிதானி சப்தம் கொடுக்கின்ற யானி மணி நூபுராணி அந்த மணி நூபுரங்கள் அந்த ரத்னம் பதிக்கப்பட்ட அந்த நூபுரங்கள் அந்த நூபுராணாம் நூபுராணாம் யக நினாதா அந்த நூபுரங்களினுடைய எந்த ஒரு துவனியோ அந்த துவனியினால் ஆனந்திதம் மானசம் சித்தம் எஸ் எஸா அதாவது அங்க இருக்கிற அந்தபுர ஸ்திரீகள் அவ போட்டுருக்கிற அந்த கொலுசுனுடைய சப்தத்தினால யாருடைய மனசானது ஆனந்து ஆனந்தத்துக்கு உட்பட்டதோ மான சித்தம் எஸ் சக அதாவது கதாச்சித்து குவனித மணினூபுர நினாதேன ஆனந்தித மானசக மானசம் எஸ் சக அந்த ராஜாக்கு பொறுது அவன் எது மாதிரி அப்படின்னா ஹம்சக இவ கமலவனேஷு ரேமே எப்படி வந்து இங்கு இவனுக்கு வந்து மணிநூபுராணம் இவ ய நினாத தேன ஆனந்தித மானசம் இவனுக்கு வந்து மானசம்னு சொல்லும்போது இவனுக்கு வந்து இவனுடைய மனசுங்கிறத சொல்றார் அங்க வந்து ஹம்சக இவ கமலவனேஷு ரேமே அப்படிங்கறதுக்கு சொல்லும் போது அங்க வந்து என்ன அப்படின்னா மணிநூபுராணம் இவ யக நினாத தேன ஆனந்திதா மானசம் மானசரோவரம் ஏன சக தாதுஷ அம்சக மராளக ஸோ வந்து அந்த அந்த மணிநூபுரங்களுக்கு என்ன ஒரு சப்தமோ அதனால் ஆனந்திக்கப்பட்ட சந்தோஷம் அடையப்பட்ட அந்த மானோ சர மான சரோவரத்தில் இருக்கின்ற அந்த அதாவது அங்கே மான சரோவரத்தில் தானே ரொம்ப பிரசித்தமாக அந்த அம்சங்கள் இருக்கும் அந்த அன்னப்பட்சிகள் போல கமலவனேஷு ரேமே அந்த அன்னப்பட்சிகள் எப்படி வந்து அந்த மான சரோவரத்தில் ச சந்தோஷமாக சஞ்சாரம் பண்ணிட்டுருக்குமோ அதுபோல இவனும் இவனுடைய இந்த கம கமல வனம்னு சொல்லும்போது தாமரை குளம்னு வச்சுக்கோங்க அதுல ரேமே இவன் வந்து சஞ்சாரம் பண்ணிட்டு இருக்கான் சரியா அதுக்கப்புறம் ஸ்கந்தாவலம்பித கிஷோர கேசர கேசர மால கிரீடா பர்வத்தேஷு விசார மேலும் என்ன ஒரு சமயம் அவனுடைய கதாச்சித்து மிருகபதி ரிவ மிருகபதியான சிங்கத்தைப் போல ஸ்கந்த அவலம்பித கேசரமாலக கழுத்தில் போட்டுக்கொண்டிருந்த கேசர கேசரமாலம் கேசர புஷ்பங்களால் ஆகப்பட்ட ஒரு மாலை அதை போட்டுருக்கிற அந்த ராஜாவானவன் கிரீடா பர்வத்தேஷு விச்சார அந்த கிரீடா பர்வத்தங்களில் சஞ்சாரம் பண்ணிட்டு இருந்தான் சரியா யாரு போல அப்படின்னா சிம்ஹக இவ அந்த சிம்மத்துக்கு சொல்லும்போது எப்படின்னா அவ அவைகளுக்கு கேசரக மாலகன்னு சொல்லும்போது அவளுனுடைய அந்த சட்டா பங்கி அந்த இது அது பேர் என்ன பிடரி பிடரி அதனோட பிடரியோடு இருக்கின்ற அந்த மிருகபதி எப்படி இருக்குமோ அது போல இவன் வந்து ஸ்கந்தயோகோ அவனுடைய தோள்பட்டைகள் ரெண்டு அதனோட அது வரைக்கும் அவலம்பினி தொங்குகின்ற அந்த கேசரமாலா அந்த கேசர மாலையை போட்டுக்கின் போட்டுக்கொண்டு இருக்கின்ற ராஜா கேசரமாலா எஸ் எ சக தாதுஷ ராஜா கிரீடா பர்வத்தேஷு விஜச்சார இந்த கிரீடா பர்வத்தங்களில் சஞ்சரிச்சிருந்தார் விஜசாரங்கிறது உங்களுக்கு அகேன் சர்ரு தாத்து சரதி சரத்த சச்சார அப்படின்னு லிட்டு விங்கிறது உங்களுக்கு உபசார்க்கும் விசாரணம் அகர்வது இங்கேயும் வந்து உங்களுக்கு வந்து உப்பமா இதுக்கு முன்னாடி வந்து அந்த ஹம்ச பறவையும் உங்களுக்கு வந்து உப்பமா சரியா அதுக்கப்புறம் மேலபடி கதாச்சி கதாச்சித்து சில சமயம் என்ன அப்படின்னா மதுகர இவ அந்த பிரமரங்களை போல பிரமரங்கள் போல விஜிரும்பமான அதாவது நல்ல விகசனமான யானி குசும குலானி அந்த குசும கூட்டங்கள் அவைகளினுடைய அவைகளினால் தந்துரேஷு லதாகிரகேஷு அதாவது லதா லம் அப்படிங்கிறதே பூக்களால அதாவது கொடிகளால் நிரம்பிய ஒரு கிரகம் தான் லதா லதாகிரகம் அதான் உபவனங்கள் அந்த உபவனங்கள் எப்படி இருக்கு அப்படின்னா தந்துரக அப்படின்னாலே உங்களுக்கு விஷமாகன்னு அர்த்தம் அனிவன் அர்த்தம் சரியா ஸோ வந்து என்ன அப்படின்னா அந்த குசும முகுல தந்துரேஷு லதா கிரகேஷு சோ லதா கிருகேஷு சக பப்ராம லதா லதாகிரகங்களில் அந்த ராஜாவானவர் பிரமணம் பண்ணிட்டு இருந்தார் எப்படிப்பட்ட லதா கிரகேஷு அப்படின்னா விஜரும்பமான குசும முகுல தந்துரேஷு பூத்து பூக்கின்ற பூத்து புண்டு இருக்கின்ற அந்த குசும முகலம் அந்த குசுமங்களினுடைய பூக்களினுடைய ஒரு முகுலங்கள் அந்த 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 மொட்டுலேருந்து அடுத்த ஸ்டேஜுக்கு வருது அதனால் அந்த முகுலகி அப்படி இருக்கின்ற அவைகளினால் தந்துரகா தந்துரகனா அந்நீவனா இருக்குது அப்படின்னா அவைகள் வந்து ஒரு இடத்துல பூ இருக்கும் ஒரு இடத்துல இருக்காது ஸோ ஏறி இறங்குற மாதிரி இருக்கும் ஸோ அந்த மாதிரி இருக்கிற லதா கிரகேஷு சகராஜா பப்ராம பிரமணம் செய்தார் யாரை போல அப்படின்னா மதுகரங்களைப் போல மதுகரங்களை எப்படி வந்து லதா கிரகங்களில் அந்த பூக்கள்லேந்து தேனை குடிக்கிறதுக்கு வந்து அவைகள் வந்து சஞ்சாரம் பண்ணிகிட்டு இருக்கோமோ பிரமணம் பண்ணுமோ அதே போல் இந்த ராஜாவானவர் இந்த லதாகிருகேஷு பப்ராம சரியா அதான் மேலே கதாச்சித் நீலபட பிரச்சித அவகுண்டன பகுலபக்ஷ பிரதோஷதத்த தத்த சங்கேதாக சுந்தரீவி மேலும் என்ன ஒரு சமயம் நீலப்பட்ட விரச்சித்த அவகுண்டனம் ஸோ வந்து நீலப்பட்ட நீலபட்டம்ங்கிறது நீல துணின்னு எடுத்துக்காம கருப்பு துணி அது அதனால விரச்சிதம் செய்யப்பட்ட ஒரு அவகுண்டனம் அப்படின்னா முகமுடி மாதிரி மூஞ்ச மூடிக்கிறது அது அதை பண்ணிண்டு பகுல பக்ஷ பிரதோஷ பிரதோஷதத்த சங்கேதாக பகுல பக்ஷங்கிறது உங்களுக்கு கிருஷ்ணபக்ஷம் அந்த கிருஷ்ண பட்சத்தினுடைய அந்த பிரதோஷ சாயங்கால நிஷாமுகானி அந்த சமயத்தில் தத்த சங்கேதாக கொடுக்கப்பட்ட கிடைத்த அந்த சங்கேதத்தோட அதாவது சீக்கிரட்டாக மீட் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு சூச்சனா யாபிகி யாரால் கொடுக்கப்பட்டஹோ கொடுக்கப்பட்டஹோ கொடுக்கப்பட்டதோ தாகா தாதிருஷி சுந்தரிஹி அந்த காமினிஹி அபிசசார அபிசாரம் அகர்வது அவளும் அவளோட ஒரு மேலனத்தை செய்தார் சரியா அவள் வந்து இந்த க அதாவது கிருஷ்ண பட்சத்தில் கொடுத்தா தான் வந்து நிலவொழி இருக்காது யாரும் இருக்க மாட்டா மேலும் அந்த கிருஷ்ண அந்த இதை கவர் பண்ணிட்டு ஒரு சங்கேத்தம் இங்கே வந்துடும் அப்படின்னு சொல்லுவாள் இல்லையா அந்த இடத்துக்கு அந்த சுந்தரி பிகி அபிசார அந்த ஸ்திரீகளோடு கூட அவர் வந்து அபிசாரம் அகருவது சரியா மேலனத்தை செய்தார் மேலும்

வீணா வேணு முரஜ மனோகரம் அவரோத சங்கீதகம் ததர்ஷா அவரோத சங்கீதகம்னாலே அந்த சங்கீதம் ரிலேட்டட் டு தாலஸ்ஸு அந்த புற சங்கீதம் ஸோ அந்த வீணா வீணை வேணு ஃப்ளூட்டு முரஜம் முருதங்கம் அத அவைகளினுடைய மனோகரம் ரொம்ப மனதை கவரக்கூடிய அவரோத சங்கீதம் அந்த அந்தப்புற சங்கீதத்தை ததர்ஷா பார்த்தார் யாரோடு பார்த்தார் கதிபய சுகிரு பரிவருத்தக ராஜா ததர்ஷ கொஞ்சம் கொஞ்சம் ஃப்ரெண்ட்ஸோட அவளால் சூழப்பட்ட ராஜா அந்த சங்கீதகத்தை பார்த்தார் மேலும் என்ன கதாச்சித்து மேலும் ஒரு சமயம் விகடித கனக கபாட்டம் திறக்கப்பட்ட அந்த தங்க கதவு அதுக்கப்புறம் பிரகட வாதாயனேஷு திறக்கப்பட்ட அந்த இது வாதாயனம்ங்கிறது உங்களுக்கு கவாக்ஷங்கள் விண்டோஸு அவைகள் அதுக்கப்புறம் அவைகளில் பிரகட்ட வாதாயனேஷு தரக்கப்பட்ட அந்த இதில் அது பேர் என்ன ஜன்னல்களில் அனவரத தஹ்யமான கிருஷ்ண அகரு தூமரகத்தை இவ ஸோ வந்து இடைவிடாமல் எரிய எரிந்து கொண்டு இருக்கின்ற அந்த கிருஷ்ண அகரு அந்த தூம அந்த ஒரு ஒரு என்ன சொல்கிறது அது என்ன சொல்வே தசாங்கம் மாதிரி அது அதனுடைய தூமரகத்தை அதனுடைய அந்த தூமத்திலேந்து வர அந்த வர்ணங்களினால் இந்த தூமரகத்தை இவ பாராவாதைகி அந்த இதுலேந்து கிருஷ்ண அகருலேந்து தஸ்ய யோ தூமக அந்த கேத்தனம் அதனால் இரத்தைகி அடையப்பட்ட வர்ணத்தோடு இருக்கின்ற அந்த பாராவாத்தைஹி அந்த கபோத்தங்களினால் அந்த புறாக்கள் அவைகளினால் அத்தியாசித விடங்கேஷு அவா அந்த கபோத்தங்களுக்கு வந்து ஆசிரியபூதமாக எது இருக்குது அப்படின்னா விடங்கக அப்படிங்கிறது பொந்துகள் அப் அந்த பொந்துகளோடு இருக்கின்ற பிராசாத குக்ஷிஷு அந்த பிராசாதம்ங்கிறது மாளிகை மாளிகையினுடைய குக்ஷி அப்படிங்கிறது மத்திய பிரதேசம் இல்லைன்னா ஒரு ஒரு பிளேஸ் இந்த பேலஸ் அந்த பிராசாத குக்ஷிஷு ஸோ வந்து இந்த பிராசாத குக்ஷிஷுக்கு இது எல்லாம் சொல்லிட்டு வரார் விகடித கனக கபாட்டம் திறக்கப்பட்ட அந்த தங்கக் கதவுகள் அப்புறம் பிரகட வாதாயன இஷு திறக்கப்பட்ட அந்த ஜன்னல்கள் நிடத்தில் அந்த ஜன்னல்லேந்து என்ன போகிறது அப்படின்னா அனவரத தஹ்யமான கிருஷ்ண அகரு தூமரகத்தைஹி இவ பாராவத்தைஹி ஸோ அந்த பாராவதங்கள் வந்து இந்த தூமத்தினால கலப்பப்பட்ட அந்த ஒரு புகையோ அது அந்த புகையிலேருந்து வர ஒரு வர்ணம் அதனால் இந்த இந்த பாராவாத்தங்களுக்கு வந்து ஒரு பிராப்த ராகைகி அடையப்பட்ட ஒரு வர்ணத்தோடு இருக்கின்ற அந்த புறாக்களினால் அத்தியாசித்த விடங்கேஷு அவளுக்கு ஆச்சரிய பூதமாக அவளுக்கு தங்கும் இடமாக இருக்கின்ற அந்த பொந்துகளில் பொந்துகளை வைத்து கொண்டு இருக்கின்ற இந்த பிராசாத குக்ஷிஷு இந்த இந்த அரண்மனையினுடைய ஒரு பிரதேசத்தில் கதிபய ஆப்த சுகிரு பரிவர்த்தக பரிவர்த்தக கொஞ்சம் கதிபய கொஞ்சம் ஆப்த அவனுக்கு யார் எந்த எந்த ஃப்ரெண்ட்ஸ் வந்து சூட் ஆவாளோ அந்த தனக்கு சமான ஒரு தாட்டோடு இருக்கின்ற சுகத்து ஃப்ரெண்டினுடைய ஃப்ரெண்டோட பரிவர்த்தக சூழப்பட்டவனான அந்த ராஜா வீணா வேணு முரஜ மனோகரம் அவரோத சங்கீதகம் ததர்ஷ வீணை புல்லாங்குழல் மிருதங்கம் போன்ற மனோகரம் மனதை கவரக்கூடிய அந்த அவரோதம் அந்தப்புற சங்கீதகம் சங்கீதகத்தை சங்கீதத்தை ததர்ஷ பார்த்தார்னு சொல்லும் போதே எதுக்கு வீணையை பார்க்கணும்னு கேட்க வேண்டாமா அப்படின்னா இட் இஸ் அண்டர்ஸ்டுட் புரியுதா பார்த்தார் அப்படின்னாலே அவர் வெறும் பார்க்கல ஆல் ஹிஸ் சென்ஸ் ஆர்கன்ஸ் ஆக்டிவ்லி ரெஸ்பாண்டிங் டு சுச்சுவேஷன் அவ்வளோதான் அவர் காதால் கேட்டார் கண்ணால் பார்த்தார் ஈ வாஸ் ஏபிள் டு என்ஜாய் த ஹோல் திங் சரியா यद्यत् अतिरमणीयम् अभिमतम् अविरुद्धम् आयत्यां आयत्यां तदात्वे च तत्तत् अनाक्षिप्तचेताः परिसमाप्तत्वात् अन्येषां पृथिवीव्यापाराणां सिषेवे न तु व्यसनितया ரீடிங் இருக்கும் சரிங்கிழப் ஆ என்ன வியசனி தாயா சரி என்ன தூ அதி வியசனி தாயான்னு என்கிட்ட எனக்கு இருக்குது சரி சரி கிம் பகுனா மேலே என்ன இதுக்கு இதுக்கு மேலே நான் என்ன சொல்லணும் அப்படின்றா சொல்லிவிட்டு என்ன அப்படின்னா எது எது அதிரமணியம் எதெல்லாம் வந்து ரொம்ப ரொம்ப அழகாக இருக்கின்றதோ ரொம்ப அதிக மனோகரமாக இருக்கோ ஆயத்தியாம் ஆயத்தியாங்கிறது ஃப்யூச்சரில் ப்ளஸ் ததாத்வே அப்பொழுது ப்ரசென்ட்ல அவிருத்தம் அப்படிங்கிறது விருத்தம் இல்லாதது எதுக்கு விருத்தம் இல்லாதது நீதி சாஸ்திர அவிருத்தம் நீதி சாஸ்திரங்களுக்கு விருத்தமாக இல்லாத விஷயங்களை தத்து தத்து அனாக்ஷிப்த சேதாகா ஸோ அந்த அனா அனாக்ஷிப்தம் அப்படின்னா தன்னுடைய சித்தத்தை வந்து அவன் வந்து பூரா ஒன்றும் ஐயோ இதுதான் என் வாழ்க்கைங்கிற மாதிரி வச்சிக்காம பரிசமாப்துவாது அந்நேஷாம் பிருத்திவி வியாபாரானாம் பிருத்திவி வியாபாரானாம் பரிசமா சமாப்தியத்துவாது அந்நேஷாம் பிருதிவி வியாபாரானாம் மீதி இருக்கின்ற அந்த நாட்டுக்கு இல்லைன்னா அந்த பூமிக்கு செய்ய வேண்டிய மற்ற காரியங்கள் எல்லாம் முடிந்துவிட்ட ஒரு காரணத்தினால் அவன் என்ன மேலும் என்னென்னா அவனுக்கு அப்படியே இஸ் நாட் அப்படியே என்ன சொல்கிறது அதனால் அதனால் அப்படியே அவன் வந்து ஒரு அடிமை மாதிரி ஆகிடல அதில் வந்து அனாக்ஷிப்த சேத்தகை அப்படிங்கிறது அவனுக்கு வந்து அப்படியே ஆக்குலித்தம் இல்லை அனாகுலித்த சேத்தகா அவன் அப்படி இருக்கின்ற அவன் ந தூ சிஷேவே ந தூ அதை இதெல்லாம் வந்து என்ஜாய் பண்ணான் இதெல்லாம் வந்து சேவிதம் அவனால் பரந்து என்ன அதிவசனி தயா அப்படின்னா அதில் பெரிய ஒரு அதிசயமான ஒரு ஆசக்தி அவனுக்கு கிடையாது ஒரு ஈடுபாடு கிடையாது சரி இப்போ வந்து ராஜ்யத்தை வந்து நம்ம வந்து சுகநாசன் சுகநாசன்கிட்ட கொடுத்தாச்சு அந்த சுகநாசன்கிற மந்திரி வந்து பிரமாதமாக ராஜ்யம் பார்த்துப்பான் அதனால் வந்து எதிரிகள் கிட்டேருந்து ஒரு பயங்கிறதும் கிடையாது சரி வேற என்ன பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு டைம் பாஸ் கோசரம் பண்ணானே தவிர ஹீ இஸ் நாட் அ கிங் ஹூ இஸ் இன்வால்வட் இன் சச் ஆக்டிவிட்டி ஆல் த்ரீ சிக்ஸ்டி ஃபைவ் டேஸ் அதுதான் புரியுது அவங்களுக்கு ஆ அதில் மனசை வந்து போட்டிருக்கானே தவிர இஸ் அப்படியே அதுக்கே அவன் அடிமையாகல அர்த்தம் ஓகேவா அதான் மேலே பிரமுதிதிரி பரிசமாப்தி பிரயோஜனசிய நரபதே விளசய ਸੰभोग लीला भूषणம் इतरस्य तु विलंबना आ எந்த எந்த நாடல வந்து சந்தோஷம் அடைப்பட்டார்களோ ప్రజా ప్రజைகள் அந்த மக்கள் ஆனந்தத்தை அடைந்த அந்த மக்கள் ஆனந்தம் அடைவிக்கப்பட்டார் யாரால இந்த ராஜாவால அப்படி இருக்கின்ற அவனுடைய பிரமுதிட ஜனஸ் பிரஜஸ்ய ஹி பரிசமாப்த சகல மகி பிரயோஜனசிய இந்த பூமிக்கு என்னெல்லாம் இந்த வசூதாவ பரிபாலனம் பண்ணுற முதலிய காரியங்கள் எல்லாமே பரிஸ்ப சமாப்தம் சகலம் பரிசமாப்தம் எல்லாமே முடிந்து விட்டது என்ற ஒரு காரணத்தினால் தஸ்ய தாதிசஸ்ய நரபத்தேகே அந்த மாதிரி இருக்கின்ற ஒரு ராஜாக்கு சம்போக லீலா பூஷணம் இந்த மாதிரி விஷய சம்போக லீலா அப்படிங்கிறது இந்த மாதிரி ஸ்ட்ரக்சந்தன விலேபநாதையா அதுக்கப்புறம் வந்து ஆபரணங்கள் போட்டுக்கிறது இந்த மாதிரி விலாச விஷயங்களில் ஈடுபட்டுறது இது எல்லாமே எந்த மாதிரி ஒரு விஷய சம்போக லீலா பூஷணம் அப்படின்னா எந்த நரபதியினுடைய பிரஜைகளுக்கு சந்தோஷங்கிறது வந்து விட்டதோ அந்த சந்தோஷத்தை அடைந்த பிரஜைகளோடு இருக்கின்ற அவனுடைய அப்புறம் மகி பிர பரிசமாப்த சகல மகி பிர பிரயோஜனசிய மு முடியப்பட்ட இந்த பூமியினுடைய பூமிக்கு செய்ய வேண்டிய அத்தனை காரியமும் எந்த ராஜாவினால் செய்யப்பட்டதோ தஸ்ய நரபதேகே அந்த ராஜாவினுடைய விஷய சம்போக லீலா பூஷணம் இந்த விஷய சுகம் இந்த விஷய சம்போகத்தில் ஈடுபடுறது அப்படிங்கிற ஒரு ஒரு காரியம் அப்படிங்கறது என்ன அப்படின்னா அது பூஷணம் அவன் அதை அலங்கரிக்கும் இந்த ராஜாவானவர் ராஜ்ய பரிபாலனம் நன்னா பண்ணியிருக்கார் யாருக்கும் எந்த கஷ்டமும் இல்லை பிருத்திவிக்கும் ஒரு கஷ்டமும் இல்லை எந்த ராஜாவும் வந்து அட்டாக் பண்ணல அப்படிங்கிற ஒரு ராஜா இந்த மாதிரி விஷயத்துல ஈடுபட்டான்னா தட் இஸ் ஓகே இத்தரசதும் விடம்பனா மத்தவாள்லாம் வந்து இந்த உபபோகத்தில் ஈடுபட்டானா அது வந்து என்னன்னா ஒரு ஆத்ம வஞ்சனம் ஒரு உபகாச ஆஸ்பதம் ஒரு சிரிப்புக்கு உடாயிடும் ராஜ்யம் வந்து இந்த மாதிரி தலை விரிச்சி ஆடின்ருக்கு அங்கங்கேயும் இது கஷ்டங்கள் அப்புறம் வந்து ராஜ்யத்தை இத்தனை பேர் அட்டாக் பண்ண இருக்கா அந்த மாதிரி இருக்கிற சமயத்தில் இந்த ராஜா வந்து இந்த மாதிரி ஒரு விலாசம் கூத்தடிச்சுட்டு இருக்கானே அப்படின்னு இருந்ததுன்னு வச்சுக்கோங்க அந்த மாதிரி ராஜாக்களுக்கு இந்த மாதிரி விலாசம்ங்கிறது இந்த மாதிரி இந்த லீலா பூஷணம் அப்படிங்கிறது என்ன சம்போகம் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா உபகாசாஸ்பதமாக இருக்கும் பட் இந்த இவனை போல ராஜாக்கு வந்து அது வந்து பூஷணமாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்ற புரியுறதா

ஹேதோஹோ பிரஜைகளுக்கு பிரஜைகள் கிட்ட இருக்கின்ற ஒரு அனுராக அனுராகன்னா ஒரு பிரீத்தி ஒரு சிநேகம் ஆ தசிய அந்த அதனுடைய காரணத்தினால் அந்தராந்தரா அப்பப்போ மத்திய மத்தியே தர்ஷனம் ததோ அவர் தர்ஷனத்தை கொடுத்தார் அப்படின்னா மக்களை வந்து அப்பப்போ சந்தித்தார் அதுக்கப்புறம் சிம்ஹாசனம் சிம்ஹாசனம் ச நிமித்தேஷு ஆறு அதுக்கப்புறம் நிமித்தங்கள் அப்படின்னா ஏதாவது ஒரு ஃபெஸ்டிவல் ஏதாவது ஒரு உற்சவம் அந்த சமயத்தில் அவர் வந்து சிம்ஹாசனத்தையும் ஏறினார் ஸோ ஏதேன லோகானாம் பிரீதி விஸ்வாசஸ் தஸ்மின் பூர்வவதேவ ஆஸ்தாம் இது பாவி பாவாக சரியா ஸோ இதனால் வந்து மக்கள்கிட்ட அவனுக்கு ஒரு நல்ல இது அப்படிங்கிறது இருந்தது இதுக்கப்புறம் சுகநாச கௌரவ வர்ணனம் இதை அடுத்த கிளாஸில் பார்ப்போம் ஓகேவா